ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையானது நெருங்கி வந்துட்டு இருக்க நிலைமையில இந்திய அணியை பற்றி பல்வேறு வீரர்கள் தங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உலகக்கோப்பையில இந்திய அணிக்கு தேவை அப்படின்னா விராட் கோலியை நான்காம் கால வீரரா களம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதற்கு பல பேர் வந்து ஆதரவு மற்றும் எதிர்ப்புகளை தெரிவிச்சு வந்திருந்தாங்க. தற்போது இது குறித்து பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் மேகப்பந்து வீச்சாளரான அஜித் அகர்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரவிசாஸ்திரியோட இந்த ஆலோசனை வந்து ஒரு முட்டாள்தனமானது அப்படின்னு வந்து விளாசியிருக்காரு. அதற்கான காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விராட் கோலி வந்து தன்னோட வாழ்நாளில் சர்வதேச ஒருநாள் போட்டியில 39 சதங்களை அடிச்சிருக்காரு. அதுல 32 சதங்களை வந்து அவர் மூன்றாம் கால வீரரா களமிறங்கி தான் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மூன்றாம் கால வீரரா களமிறங்கி பாத்தீங்கன்னா 8000 ரன்களுக்கு அதிகமா அடிச்சிருக்காரு. இதனால மூன்றாவது இடம் தான் விராட் கோலிக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பேசியிருக்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலி நான்காவது இடத்துல களம் 1744 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதுல அவரோட சராசரி வந்து 58 ரன்கள் என்ற ஒரு சரியான விகிதத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் கூட அவரை நான்காம் கால வீரரா களம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு வீரர் வந்து தன்னோட வாழ்நாளில் எந்த பொசிஷன்ல இறங்கி அதிகமான சாதனைகளை செஞ்சிருக்காரோ அதுதான் வந்து அவருக்கு வந்து சரியான இடமா அமையும். உலகக்கோப்பை போன்ற முக்கியமான தொடர்ல விராட் கோலி போன்ற ஒரு முக்கியமான வீரரை வந்து அவர் விளையாடிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு மாற்றி அனுப்புவது வந்து முட்டாள்தனமான ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய அணியோட முதல் 3 பேட்ஸ்மேன்கள் தான் வந்து தங்களோட அணிக்கு வந்து வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தான் வந்து தற்போது ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உலகக்கோப்பையானது நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த சமயத்துல அஜித் அகர்கர் போன்ற ஒரு முக்கியமான வீரர் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறத இந்திய அணி வந்து கருத்துல எடுத்துக்கொள்வாங்களா எடுத்துக்கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.